ரிஷபராசி என்பர்களுக்கு பா ஒரு நாள் கழித்து போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி மன திருப்தியாக இருக்குது. எதாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெற்றுடுங்க. ஒவ்வொரு விஷயமாக தாண்டி வர்றது நல்லது தான். ஏன்னா பிரச்சனைகளை பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். சபரிமலைக்கு நம்ம போகிறோம், கல்லும் முள்ளும் காலுக்கும் எத்தைன்னு சொல்லுவாள். கரடு முரடாக தான் இருக்கும் மலையேறும் பொழுது, ஆனால் சிகரத்தை அடையும் பொழுது மன திருப்தி இருக்கும். இன்றைக்கி முதன்மையாக இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துட்டேல்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவா தான். அது அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலையும் கஷ்டப்பட்டு வந்தவா நிறையா பேர் இருப்பா. அவளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு தான் இருப்பான். அது மாதிரி சிகரத்தை அடையிற வரைக்கும் நம்ம விடாது பாடுபட்டெல்லாம் நிச்சயம் ஜெயிச்சுடுவேல், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா பகவான் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீ கடமையை மட்டும் செய், பலனை நான் பார்த்துக்கிறேங்கிற. இப்போ அவர் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படும்? ரிஷபராசி என்பர்களுக்கு பக்தி செலுத்தக்கூடிய அற்புதமான நாள். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.